நம்ம நாட்டுல பெண்களுக்கு பேச சம உரிமை இருக்குங்கிறதுனால அப்படியே உங்களை விடுறேன். இல்லனா நானே உங்க மேல கேஸ் போட்டுப்பேன். போட்டுக்கோங்க. இத பாருமா, நீ பேச கூடாது. ஏய் ஐயோ, நீ வீட்ல சொல்லுவல்ல, நீ அவ புருஷன் தானா, அந்த ஸ்பாட்ல இருந்தல்ல, நீயே சாட்சி சொல்லு. அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டோம். ஒரு ரிப்போர்ட்டர் அநியாயமா கொன்னுட்டாங்களேன்னு நாங்க வருத்தப்பட்டோம். உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். எல்லாம் கரெக்ட் தான், ஆனா செத்தவர் ரிப்போர்ட்டர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? கெஸ் பண்ணோம் சார். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், கெஸ் பண்ணாராம். சாரி சார், பதட்டத்துல ஏதோ சொல்லிட்டேன். அவர் ரிப்போர்ட்டர்னு எங்களுக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு இதையும் நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், ஏதோ பதட்டத்துல சொல்லிட்டாராம். பதட்டத்துல அதெல்லாம் விடுங்க. நீங்க இங்க எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க? 4 க்கு ரீச் ஆயிட்டோம் சார். மர்டர் எத்தனை மணிக்கு பாத்தீங்க? விடிய காத்தால 4:20 க்கே நாங்க நாலுக்கனால பாத்துட்டோம் சார். 4:20 க்கு பாத்தீங்களா சார்? இவங்க சொல்ற எல்லாமே போய் தான். நீங்க எந்த மர்டரையும் பார்க்கல. நீங்க வந்ததா சொன்ன அந்த பஸ் அதாவது 5362 4:45 க்கு தான் இங்க வந்து ரீச் ஆயிருக்க. 4:45 க்கு ரீச் ஆன பஸ்ல வந்த நீங்க எப்படி 4:20 க்கு நடந்த மர்டரை பாத்துக்க முடியும்? இது அந்த பஸ்ஓட ஆர்டிசி ரிப்போர்ட் சார். ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். வரலட்சுமி வெளியே கொண்டு வரதுக்காக எங்க சாட்சிகளை தப்பா பயன்படுத்துறாரு. 1000 ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி பில் ரிப்போர்ட்ஸ் 100 கொண்டு வருவேன். உங்களால கொண்டு வர முடியும் சார், நீங்க கொண்டு வந்துருவீங்க. ஆனா ஆர்டிசி பஸ் டிப்போல சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜ் இத வாங்க முடியுமா? தி எவிடன்ஸ் யுவர் ஆனர். இவங்க வெளியூருக்கே போகல யுவர் ஆனர், அதுக்கான ப்ரூஃப் இவங்க அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்றது செக்ஷன் 192 படி பெரிய குற்றம் யுவர் ஆனர். பொய்யான சாட்சியை உருவாக்குறதுக்காக இவரையும் நீங்க கண்டிக்கணும். மனித நேயமிக்க என்னுடைய கிளையன்ட் வரலட்சுமி நிரபராதம் நிரூபிக்க இந்த ஆதாரமே போதுமானது. அவங்களை இந்த கோர்ட் விடுதலை பண்ணணும்னு கேட்கிறேன் யுவர் ஆனர். எல்லா சாட்சிகளையும் விசாரித்த பிறகு பொய்யான எவிடன்ஸை கிரியேட் பண்ண சிஐ கிரண்குமார் கோர்ட்ல தப்பான சாட்சியங்களை சொன்ன இந்த குடும்பத்து மேலையும் விசாரணை பண்ணி ஆகணும். தப்பான சாட்சியங்களோட கோர்ட்டை ஏமாத்தணும்னு நினைச்ச கிரிமினல் லாயர் சக்கரவர்த்திய பார் கவுன்சில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற மிஸ் வரலட்சுமி இந்த கொலையை செய்யவில்லை என்றும் அவர் நிரபராதி என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மொத்தத்துல உன் பையன் சக்கரவர்த்தியே ஓட வச்சிட்டானே. பின்ன பிரகதீஸ்வரம் பையனா கொக்கா? புரோக்கர் பையன் புரோக்கரா தான் இருக்கணும். தேங்க்ஸ் தெனாலி. தேங்க் யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தெனாலி! கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? நான் ஓகே.